आज का हमारा 12 घंटा पूरा। अच्छा, ये 2 घंटा छुट्टी। ये आप स्टोर कर रहे हैं ना अभी? हाँ। இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு தனி பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிரதேசம். தெம்பிலி மரத்தை கண்டாலே நாம் அதில் தேங்காய் அஞ்சு அது மிஸ்பெஷலாக களவெடுத்து சாப்பிட்றதுல ஒரு சுகம் ஒன்று இருக்குது தான், ஹராம் தான், பட் வித் தேர் பெர்மிஷன் நான் ஒரு காயை அப்படியோ எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்படி இப்படி வெடிக்கன்னு சொல்லி இது கீரை ஸ்ரீலங்காவில் இல்லை, கீரை இல்லை, இது துபாயில் இருக்கிற கீரை. வெற்றவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு இவர் தானே ஒரு இடத்த போய் ஸ்டோர் பண்ணுவார். நம்மளோட நாடுகளில் சாக்கு இப்போ பாவிக்கிறதில்ல, நாம் பொலித்தீன் பேக்கை போய் நாட்டை சுகாதாரத்தை அழிச்சிட்டோம். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்ன சொல்லலாம், இங்கே வேலை செய்கிற ஒரு தொழிலாளர்கிட்ட உங்களோட சம்பளம் போலன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருந்தார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அதுதான் இந்த நாட்டை வளர்ச்சிக்கு காரணம். பாலைவன பூமியா இல்லாட்டி தண்ணியில் தெரிஞ்ச வெறும் பூமியன்னு சொல்லுவேன். இப்போ நாம் காட்ட போகிற இடம் என்னன்னு சொன்னால் துபாயில் பச்சை பசேலண்டு எல்லா மரக்கறி வகைகளும் பெடிஃபீல்டு ஏரியாஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக நான் பார்க்குறதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் வந்திக்கிறேன். ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கன்னு சொன்னால் கீரை. எந்த கீரை? செவத்த கீரண்டு, பச்சை கீரண்டு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு. நாம் இப்போ போய் இப்போது அதில் ஒர்க் பண்ணுற ஃபார்மர்ஸ் இந்த இருக்கிறாங்க. ஸோ இதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ரூம்மேட்ஸோட நான் வந்து இந்த இருக்கிறார் ஒரு ரூம்மேட்ஸ், பின்ன இன்னொரு மல்லு ஃப்ரெண்ட்ஸு. ஆ, இதெல்லாம் எப்படி பார்த்துட்டோம். குப்பை கீரை, செவத்த கீரை. இது என்னன்னு சொன்னால் இப்போ பிரியாணி இல்லாட்டி வேறு சோறு சாப்பிட்ற நேரம் சைட்டுக்கு நம்ம வல்லார சாப்பிட்ற மாதிரி துபாயில் இருக்கிறவண்டு நம்மளோட ஃபார்மர்ஸ் செஞ்சாய்க்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுவோம், என்ன காய்க்கிறாங்க சரி நான் சொல்லி. ஏ கட் கர்னே थोड़ा देखने के बस அப் கட்கரும். இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிற எல்லாருமே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த நிலம், இந்த விவசாயம் செய்கின்ற இந்த நிலம் இந்த நாட்டு அரபிக்கு சொந்தமான ஒரு நிலம். அந்த அரபிக்கில் இவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க. காலையிலேயும் அறுவடை பண்ணுவாங்க, ஈவினிங்கும் அறுவடை பண்ணுவாங்க. நாங்கள் போன நேரம் ஈவினிங் ஆன நேரம். ஸோ அறுவடை பண்ணிவிட்டு இவங்க கொண்டு போய் மொத்த வியாபாரிக்கு விற்பாங்க, இல்லாட்டி மொத்த வியாபாரி இவங்களோட இடங்களுக்கு வந்து வாங்கி கொண்டு போவாங்க. இதுதான் இந்த ப்ரொசீஜர்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இது சாதாரண வெயில் இல்லை, நேரடியாக இந்த இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு தனி பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிரதேசம். நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் வளர்ச்சி ஃபுல்லாக காடு நடுவில் இவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாண்டி, இல்லவே இல்லை. ஏறத்தாழ 46-50 செல்சியஸ் டெம்பரேச்சர் லெவலில் அண்டர் டைரக்ட் சன்லைட்லேருந்து தான் இவங்க ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனால் பொதுவாக இவங்களுக்கு எவ்வளோ சேலரி, என்ன சேலரின்னு நாம் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க இவங்களுக்கு, ஆனால் பொதுவாக இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் டைரக்ட் சன்லைட்லேருந்து உண்மையாகவே ஹார்ட் ஒர்க் இவங்க பண்ணி தண்ட குடும்பத்துக்காக தண்ட நாட்டிலேருந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறாங்க, மன விருப்பத்தோடையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏ நாம் கே பாய்? ஆ, பாலக். பாலக் और ये हमारे जर्जीर है ना? ओके, ये जर्जीर है. अच्छा अच्छा. இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்ன சொல்லலாம், இங்கே வேலை செய்கிற ஒரு தொழிலாளர்கிட்ட உங்களோட சம்பளம் போலன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருந்தார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அதுதான் இந்த நாட்டை வளர்ச்சிக்கு காரணம். இப்போ தான் சிறியது, இது கொஞ்சம் பெரியது, இது வளர்ந்துட்டு இப்போ நல்லாவே வளர்ந்துட்டு அதில் கொஞ்சம் நல்ல பெரியதான். அந்த தூரத்தில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே வளர்ங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோஸில் காட்டிருப்பேன் நினைக்கிறேன்னா. அப்படி என்று இருக்குது. இன்னும் ஒரு ஆள் இவர் தான், இவங்க ஏற்கனவே நான் வெற்றவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு இவர் தான் ஒரு இடத்த போய் ஸ்டோர் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்குது. ஸோ ஒரு பின்னாலே நான் போவோம். தூரத்தில் பார்த்து ஈச்ச மரம் வளங்கும். இப்போ நம்மளோட நாட்டிலெல்லாம் எங்கே போனாலும் தென்னை மரம் விற்கிறது போல் இங்கே ஈச்ச மரம் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. நம்மளோட ஊரில் வெள்ளாமைக்கு நாம் தண்ணி பாய்ச்சிற மாதிரி இங்கேயும் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறாங்க. இதாக இருக்குது, பின் டேங்க் இருக்குது, பின் அதுக்குரிய பம்ப் எல்லாம் இருக்குது. பின்ன இந்த விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைஸ் எல்லாம் control பண்றதுக்காக நல்ல chemicals எல்லாம் யூஸ் பண்ற நாம ஜெனரலா நாம விவசாயத்துக்கு யூஸ் பண்ற chemicals எல்லாம் கூட இங்க யூஸ் பண்றாங்க சோ வந்ததுக்கு ஈச்சம் மரத்துல ஈச்சம் காய் காய்ச்சிருக்கு பூத்து காய்ச்சிருக்கு இன்னும் பழுக்கல சோ அத கொஞ்சம் பார்க்கிறது கிட்ட போய் பார்க்கிறது போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் தூரத்துல இருக்காங்க just நான் வந்தே இப்படின்னு சொல்லி I hope பாலைவனத்து பாம்பு எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் நான் ஜெனரலாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கல்ஃப் கண்ட்ரிலிருந்து உங்களுக்கு விளங்கும் ஈச்ச மரத்தில் பொதுவாக பழுத்து அது கீழே விழக்கூடாது கொஞ்சம் மற்றது பறவைகள் வந்து குருவிகள் வந்து கொத்தக்கூடாதுன்றதுக்காக இந்த வில்ல எல்லாம் ஈச்ச மரம் தான் நிறைய பாருங்கள் தென்னை மரங்கள் பார்த்து வளர்ந்த கண்ணுக்கு ஈச்ச மரத்தை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தான் நம்ம ஊரில் தென்னை மரங்கள் வளர்ந்து காய்ச்சி பழம் தரத்துக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும் பட் இப்போ இருக்கிற இன விருத்தி செய்யப்பட்ட தென்னை மரங்கள் கூட நல்லது தான் குயிக்கனவே அது அறுவடை தரும் அதுபோல் தான் சின்ன ஒரு மரம் பட் குயிக்கன ஈச்சங்காய் வந்துட்டு தெம்பிலி மரத்தை கண்டாலே நாம் அதில் தேங்காய்ஞ்சி அது மிஸ்பெஷலாக களவெடுத்து சாப்பிட்றதுல ஒரு சுகம் ஒன்று இருக்குது தான் ஹராம் தான் பட் வித் தேர் பெர்மிஷன் நான் ஒரு காயை அப்படியோ எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இப்படி எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி நல்ல கசப்பு காரக்கா மாதிரி இருக்குது நான் ஒன்று ஆஞ்ச மாவட்டம் சொல்லலை ஃபோட்டோஸ் எடுக்கவா ஸோ இப்போ ஆஞ்சத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு அவர் ஸ்டோர் பண்ண போகிறார் இப்போ பச்சை தானே ஸோ பச்சைன்னு சொன்னால் அதில் பதப்படுத்தி வைக்கணும் இல்லை சம்டைம்ஸ் இப்போ நாளைக்கு டெலிவரி பண்ணணுமே சொன்னால் இது டெசர்ட் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியான்னு சொல்லி ஸோ சிட்டிக்கு அதில் கொண்டு போகணும்னு சொன்னால் கொஞ்சம் இது என்ன பதப்படுத்தி வைக்க வேண்டும் ஸோ அதை எடுத்துக்கொண்டு இவர் ஷிஃப்ட் பண்ணுறாள் அவங்களாம் கட் பண்ண இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பதப்படுத்துகிற இடத்துக்கு இவர் கொண்டு போகிற ஒரு ஆள் ஸோ இவர் எங்கே கொண்டு போகிறார் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ அந்த வேயில் நம்மட வீடியோ பண்ணாராய் பாய் ஸோ அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஜென்ரலாக ஸோ ஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னால் பின்ன நாம் இந்த இந்த சாக்கில் நீரை படுத்திட்டு நம்ம சுற்றி வைப்போம் தானே அந்த ஸ்டைலில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட நாடுகளில் சாக்கு இப்போ பாவிக்கிறதில்ல நாம் பொலித்தின் பேக்கை போய் நாட்டை சுகாதாரத்தை அழிச்சிட்டோம் சுற்றுச்சூழலை பட் ஸ்டில் இங்கே யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவர் எடுத்துக்கொண்டு சர்வ் பண்ணி வைக்கிறார் என்ன சொன்னால் அந்த பச்சையில் ஏற்கனவே இங்கே 50 டிகிரி இருக்குது ஸோ அவங்க சாக்கில் வச்சா அந்த ஈரத்தோடு இருக்கிறதால அது பழகாமல் இருக்குன்றதால இவர் வச்சுட்டார் அடுத்தது எடுக்க ரிட்டர்ன் ஆகி போகிறார் ஏ ஆத்மி இவர் தான் எல்லாவற்றையும் எல்லாம் செஞ்சவர் பாகிஸ்தான் செய்வார் பாகிஸ்தான் நாம் கே ஆசிஃப் ஆசிஃப் கைசே காம் சல் ரே அபி அல்ஹம்துலில்லாஹ் कितना घंटा काम है आप आज का हमारा 12 घंटा पूरा अच्छा ये आप स्टोर कर रहे हैं ना अभी हाँ। फिर क्या करेगा फिर अभी फिर गाड़ी लोड करेगा कल और आज कल और आज बस यही काम है हमारा 24 घंटे बस अच्छा सैलरी मिल रहा है अच्छा अल्हम्दुलिल्लाह ओके थैंक यू सो मच ओके லைஃப்பில் புது அனுபவங்கள் புது இடங்களுக்கு போய் பார்க்குறதுல உண்மையில் எவ்வளோ சுகம் இருக்குது தானே இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே நாம் இருந்தாலும் இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு ஏரியாவிலேயோ எப்போவும் இருந்தாலும் சத்தியமாக அந்த மனசு நல்லா இருக்காது எவ்வளோதான் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் அந்த பிரச்சனை முடியவே முடியாது இப்படியான இடங்களுக்கு வரும்போது மனசுக்கு உண்மையிலே ராகத்தாக இருக்குது நான் உண்மையிலே நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ நாங்கள் இப்போ போகிறோம் சரியில்லை வந்ததுக்கு அவங்க பெர்மிஷன் தந்து எங்களை உள்ளுக்கு அனுப்பி வீடியோ பண்ண சொன்னதுக்கு நாம் தேங்க்ஸ் சொல்ல தேவையான ஸோ சொல்லிச்சுப்போம் பாய் ஜெசாவுக்குள்ள ஹம் ஜாராய் நான் பொதுவாக ஊரில் இருக்கிற நேரம் பாப்பாவோட இப்படியான இடங்களுக்கு எங்களோட ஊரில் போவதுண்டு நடுப்பாலைவனத்தில் ஏதாவது ஒரு விவசாய நிலம் பண்ணுறடத்தை போகணுமென்று ஆசை நீண்ட நாளைக்கு அப்புறம் எனக்கு நிறைவேறியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.